கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தினம் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதும் சுவிசேஷம் 14:13-14 ஆகிய வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நாம் எது வேணாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு தேவையுள்ள எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் கேட்கும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹாலேலூயா. நாம் எதை கேட்டாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய தேவைகள் அநேக காரியங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலை, பல பிரச்சனைக்காக தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் முடியவே மாட்டுக்கு, ஆனாலும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். நாம் எதை கேட்டாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு இது செய்யுங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு செய்யுங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஹாலேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று மறுபடியும் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹாலேலூயா. இந்த நாளிலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போயிடும். சில குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை, பல போராட்டத்தோடு இருக்கிறீர்கள். எல்லா காரியத்துக்கும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்திறோம். உம்முடைய பாதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தம் செய்கிறீங்க. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை சாஷ்டாகமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களை மண்ணாக உம்முடைய பாதபடியில் சாஷ்டாகமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியில் ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டவரே, மகிமையின் ஆவியாக எங்கள் மேலே தங்கியிருக்கிற ராஜாதி ராஜாவே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லதுஷே தினிமா லஹௌஷே தினிமாரூரபதூ. ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த இரவு நேரத்திலே எங்களுடைய பூர்வீக சொத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லது ஹி பிலாஸ் துனிஷே துனி கரது லிதுனி மலஹா ஷே துனி கரது கபூதி வெக்கேதுனா. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட எங்களை உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லையே, சொத்து பிரச்சனை நினைக்கும் போதெல்லாம் எங்களை உள்ளத்துக்குள்ளே வேதனை காணப்படுகிறது என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லது ஹி பிலஹாரது நமாலஹரது. பரம தகப்பனே, எங்களை உள்ளத்தினுடைய பாரத்தை எல்லாம் அறிகிற தேவனே, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செஞ்சீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் அந்த குடும்பத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீதி நியாயம் செய்ய வேண்டும். இந்த இரவு நேரத்திலே உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. அவருடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை வைங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நான் பகல் நேரம் முழுவதும் தேவனோடு காத்திருந்தேன் இந்த நாளிலே, ஆனாலும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று இப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லதுஷே தினிமா லஹ ஒரு துனி கரது நமா லஹரது. என்னுடைய அநேக குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நான் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட்டேனே, என் தேவன் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லாதுஹோ துனிமா லா ரஷா துனிமா ரா கரஷேக்கி தூ கபூதிபி லஹரது. தகப்பனே, அந்த குடும்பத்துக்கு நேராக வானம் திறக்கப்படும் ராஜா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். லாதுஷே தினி மஹோ ருதுனி கரஷேக்கி தூ கபூதுனா ரிஹா லஹோரது. பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும்
உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம்ப்பா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறதே. எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கிறவரே, எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனே, எங்களை நித்தமும் தம்முடைய கிருபையினாலே பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே, எங்கள் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்கள் இதயத்தில் தீமையான காரியங்கள் இருந்தால் அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சுருந்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ, லது ஹெபிஹா உஷேஹின் மாலஹரது லிதுனி மாராக்கர ஷேகி துனி கரதுரபலாம். ஒரு குடும்பத்தில் என் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். துஹ்லஹா ஷேது நிமாலஹரது துஹோ துனே கேரு ஷேக்கி து கபுதுபி லஹரது. பரம தகப்பனே, அப்பா அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீங்களே. உம்முடைய திரு ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே. உம்முடைய ஜீவனாலே நாங்கள் விடுதலாக்கப்படுகிறோமே. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா காரியத்திலுமே அவங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். லது ஹெபிஹாஸ் துனிஹே லிமோ லஹோரு து கபோரு தி பெலஹோரு து லிமாசி ஹௌஷதி நிமாரா கதூரபலா. ஒரு குடும்பத்திலே மனக்கசப்போடு ஜெபிக்கிறீர்கள். லாது கே மாரா ஷேக் இது நிமாரா கரதுரபலா. உங்களுடைய மனக்கசப்பு நிமித்தமாக அநேக நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்து தேவனுடைய பாதபிள்ளே உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். மனக்கசப்புலேருந்து வெளியில் வாருங்கள் என்று கத்த சொல்கிறார். மனக்கசப்பு இருக்கும்போது தேவனுடைய கிருபையில் இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். லத்துனிமே சே ஹவு ரைக்காரா சே கே து ரிஷாலபா கபுதி பே கேதுனா. பரம வைத்தியரே, சில குடும்பத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் இன்னும் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த வீட்டில் பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. பழைய நிலைமைக்கு திரும்ப எங்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்னால தாக்கின பின்பாக நாங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம். எங்கள் உபத்திரங்கள் மாறுமா என்று தினம்தோறும் இறைவனத்தில் ஜெபிக்கிறீர்கள். லது ஹெபிலஹாசு நிகழ்லை மலகர தூன மலகரது. தகப்பனே, நாங்கள் உங்கள் பாதபடியில் வந்து நிற்கிறோம்ப்பா. உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போக? என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று எங்களை வாக்குத்தத்தை செஞ்சீங்களே. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா அறிந்த தேவன் அவங்களுக்கு கடன் பிரச்சனையில் மாற்றுங்க, அவங்களை உபத்திரத்திலிருந்து மாற்றுங்க. இந்த நாளுக்குள்ளே சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னோடய வாழ்க்கை பிரிந்து போயிருக்கிறது, என்னுடைய உள்ளம் பரிதவிக்கிறது, என் உள்ளத்துக்குள்ளே வேதனை, என் உள்ளத்துக்குள்ளே பாரம், என் உள்ளத்துக்குள்ளே நிம்மதியில்லா சூழ்நிலை. இந்த இரவு நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை என்று ஜெபிக்கிறீர்கள். லது பிலஹாசி து நிஷே துனி மராக்கர துரபலா. சமாதான பிரபுவே, அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க ராஜா. அந்த வீட்டுள்ள எல்லா அந்தகாரி உருளெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். லாது ஹிபிலஹா துனி மாலஹர துனி மாலஹரது. பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க ராஜா. இழந்து போன சமாதானத்தை மீட்டு கொடுக்குற தேவன் இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு சகல காரியத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும் முடியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க. இந்த நாளிலே திருமண காரியத்தை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். பல குடும்பத்துக்களே திருமண தடை இருக்கிறது. லது பேஹா உதினிமாலா ஷேஹா உதினி கரதுரி பாலகரது. தகப்பனே, தடைகளை உடைத்து செல்கிற கத்ரா இயேசு ராஜா இறங்கி வாங்க. அந்த வீட்டினோட தடைகளை உடைங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு திருமண காரியத்தை வாசலை திறந்து கொடுங்க. என் நாமத்தினால கேட்க சொன்னீங்க கத்ரா இயேசு நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்களே. அந்த குடும்பத்துக்கு வாசலை திறந்து கொடுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு சோதரம். ஒரு குடும்பத்திலே நான் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கும் போது என்னோட நிந்தை மாறும். என் குடும்பத்துக்குள்ளே அவர்கள் அவதூறாக பேசுகிற வார்த்தைகள் என் மனசுக்குள்ளே சஞ்சலமாக இருக்கிறது என்று ஜெபிக்கிறீர்கள். தகப்பனே, அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். லதுஹை மா அலாஷே துனி மாறகரது. நான் சில நாள் உபவாசத்தில் இருந்தேன், ஆனாலும் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள்,
என்னுடைய மன விருப்பம் இன்னும் என் தேவன் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். தூஹா உதனிஹா அசிஹலாக ரது தகப்பனே, அந்த வீட்டோட கற்பத்திற்கு நீ ஆசிர்வதித்தாங்க ராஜா. அவங்களோட நிந்தைகளை மாற்றுங்க, அவங்களோட வேதனைகளை மாற்றுங்க. கற்பத்தின் கனி கத்திராழ்வார்கிட்ட சுதந்திரம். தகப்பனே, உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தார் பண்ணிக்கிறோம். அந்த வீட்டில் சகல காரியத்தையும் என் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும். லது ஹேசேதி நிமாரா கருஷேக்கி து கபூதி பிலஹரது லாது பிலஹாரது நிமாரா சி மஹாரா துனி காரா தூர பாலஹரது. இந்த நாளிலே என் தேவன் நிறைவேற்றி கொடுங்க ராஜா. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறதே. அவனுடைய நிந்தைகளை மாற்றி என் தேவன் கற்பத்தின் கனி ஆசீர்வதி தர வேண்டும். நிறைவேற்றி கொடுங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அவங்களோட வாகனத்தை பாதுகாத்தீங்களே, அவங்களோட கையின் கதியில் ஆசீர்வதிங்களே, அவங்களோட வியாபாரங்களை ஆசீர்வதிங்களே, அவங்களோட கம்பெனிகளை ஆசீர்வதிங்களே, அவங்களோட விவசாயத்தை ஆசீர்வதிங்களே, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமாக பாதுகாத்தீங்களே. யாரெல்லாம் படித்து கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா, தேவ புத்தியினால் நிரப்புங்க ராஜா. தேவ அறிவு அந்த பிள்ளைகளுக்கு பெருகட்டும். விசேஷமாக இந்த காலகட்டத்திலே பல குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க செல்ஃபோன் பாவத்தில் விழுந்து போயிருக்காங்க. அந்த எல்லா பாவத்திலேருந்து வெளியில் கொண்டு வாங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள், தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், வலுசுறுப்பத்தின் கிரியைகள், அந்தகார இருள், இரவு நேரத்தில் தேவையில்லாத காரியங்கள், அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிந்தெறிந்து சாம்பலாட்டும். சகல சத்ருகளையும் பச்சுக்கிற அக்னி இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இறங்கி வரட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் எரிந்தெறிந்து சாம்பலாட்டும். லது பேலஹா துனி கரா ஷேக்கி துனி மாரா கதுரபாலா லெபேசே ஹோ துனி கரா ஷேக்கி து கபூதி பெக்கே துனா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் சோதரம் ராஜா, ஒரு குடும்பத்துக்குள்ளே தன் சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று பல நாளாக பல மாசமாக ஜெபிக்கிறேன். என் தேவன் இன்னும் எனக்கு வாசலை திறக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லது ஹெபிஹா உஷஹி தினி மாலஹரது தகப்பனே, அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வாசலை திறந்து கொடுங்க ராஜா. ஒரு குடும்பத்துக்குள்ளே கேன்சர் கட்டினாலே ஜெபித்து கொண்டிருக்கீங்க தகப்பனே, அந்த வியாதியிலேருந்து சுகம்தாங்க ராஜா. உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபித்துங்களோ அந்த வீட்டுள்ள பலவீனத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. இந்த இரவு நேரத்தில் சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். லிபிஹோ தினிமாலஹா உஷே தினிமாலஹரது லாது நிமாலஹா துனி கரா ஷேக்கி து கபூதி பே கே துனி மாரா கரா தூரபாலா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை என்று பல குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லாது ஹிபில்ஹா துனிஹ ஒரு தினிமா ரஷேஹா லஹரது லமஹாரா துனிக்கா ரஷேக துனிமாரா கருதுரவலா. தகப்பனே, என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. அந்த வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்காங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. சமாதானம் தருகிற தேவனே இறங்கி வாங்கப்பா. சமாதான பிரபுவே இறங்கி வாங்கப்பா. அவளோட உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்றி சமாதானத்தை தாங்கப்பா. ஒரு குடும்பத்தில் என் கணவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் எனக்கு அதிகமாக இருக்கிறது. தினம்தோறும் மதுவான அடிமையினாலே என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். தகப்பனே, அந்த குடும்பத்தோட எல்லா காரியத்தையும் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே எல்லா காரியத்திலுமே சமாதானத்தை தர வேண்டும். அந்த வீட்டில் மறுபடியும் ஆசிரியங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரம் முழுவதும் எங்கள் வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா யூத ராஜ சிங்கம் தங்கியிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுவதும் தேவனோட அக்னினால் மூடுங்க. எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுகிட்டோம். துஹோ தினி ஹா உஷே தினி மலஹரது. இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்துக்குள்ளே இன்னுமாக எனக்கு இரவு நேரத்தில் நித்திரை வரமாட்டுக்கு தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சொப்பனங்கள் என்று மறுபடியும் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். லாது ஹெபெலஹா துனி காரா ஷேக்கு துனி மாரா கதுரபாலா. அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்க விடுற ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேலை துதிக்கிற துதியோட எளிமைகள் கிருபை தாங்க. மீதான வேலை நீங்கள் பொறுப்பெடுத்துருவோம். துதிகான மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் அர்ப்பணிக்கிறோம்.
மீதான வேலை நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக அந்த குடும்பமும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு விடுதலையாக்கப்பட இது ஏதுவாக்கும். நீங்களும் இந்த ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.